நாம் இப்போ பார்க்க போகிறது பட்டர் சிக்கன் மசாலா. இதுக்கு தேவையான பொருள் அரை கிலோ போன்லெஸ் சிக்கன், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள், தயிர் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா கால் ஸ்பூன். தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். இந்த சிக்கனை அப்படியே 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடணும். ஊற வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணணும். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இந்த சிக்கனை இதில் பொறிச்சு எடுக்க போதும். சிக்கனை நல்லா வறுக்கக்கூடாது, லேசாக வறுத்தோன்னே எடுத்துடணும். இந்த எண்ணெயிலேயே நம்ம ஒடிஷா 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், 2 பட்டை மிளகா, இதை போட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம். வேற ஒரு பாத்திரத்தில் மாத்திடுவோம். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் ஆட் பண்ணுறோம், கால் ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் அரைச்சோம்ல, அதையும் இதில் ஆட் பண்ணுறோம். நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது இதுக்கு. ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். மூடி போட்டு நல்லா வேகணும் சிக்கன்லாம். ஏன்னா பாதி தான் வந்திருக்கு சிக்கனு, அதனால் நல்லா வேக வைக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறதுனால அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் காரா கிரீம் ஆட் பண்ணுறோம். இப்போ நமக்கு சுவையான பட்டர் சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே அந்த ஹீட்லேயே மூடி வச்சிடணும். போதும், கொஞ்சம் நேரம் கொதிச்சதே போதும். மூடி வச்சிட்டோம். இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடுறோம், அவ்வளோதான். நமக்கு இப்போ சுவையான பட்டர் சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. டைமண்ட் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.